Get access to YouTube Music Premium, YouTube original videos, ad-free and offline videos with YouTube Premium. Become a member today. ஒரு பொண்ணா இருந்தா அதை சாதிக்க முடியாதா? சாதிக்கூடாதா? இவங்க அதை எவ்வளோ சாதிக்கவில்லை. இவங்களுக்கு அவ்வளோ திறமை இருக்குது, எல்லாமே இருக்குது. இவங்களையே அப்படி குழம்பறத்தல் பண்ணணும், ஏன் செய்யணும்? நான் எவ்வளோ சந்தோஷமாக வந்தேன்னு தெரியுமா? என் குழந்த பண்ணுதுன்ட்டு இப்போ இல்லைன்னா எவ்வளோ வருத்தமாக இருக்குது. எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பா, எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பா. எனக்கே இப்படி இருந்தால் அவளுக்கு எப்படி இருக்கும் சொல்லுங்கள். இந்தியாவில் பிறந்தும் அவங்களால செய்ய முடியலன்னு அசிங்கமாக இருக்குங்க. இந்த மண்ணில் பிறந்ததுக்கு அர்த்தம் அது இந்தியா மெம்பரில் வச்சு தானே அவள் செய்கிறா, தனியாக செய்கிறா. அதுக்கு என்ன அர்த்தம்? இதை இவங்க இதை மாதிரி இருக்கிறவங்க செய்யக்கூடாதா? பொம்பளைங்களாம் எதுவுமே எடுத்து செய்யக்கூடாதா சொல்லுங்கள். ஆ, எவ்வளோ கனவு கண்டிருப்பா, எவ்வளோ ஆசைப்பட்டிருப்பா, எல்லாமே முடிஞ்சு போச்சா? ஆ, எவ்வளோ கனவோடு நான் வீட்டிலேருந்து கிளம்பி வந்தேன் என் குழந்தை செய்கிறான்ட்டு. எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பா, ஹார்ட் ஒர்க் பண்ண, என்னென்ன மிரட்டல், 10 நாள் அவ்வளோ டார்ச்சர் அனுபவிச்சா. இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணியும் எந்த ஹோட்டலுக்கு போனாலும் இல்லை. அப்புறம் இவங்க கிடையாது, அவங்க கிடையாதுன்னு என்ன அர்த்தம் அது? ஆ, இந்த அப்போ இந்தியாவுக்கு இன்னும் சுதந்திரமே வரலைங்க. இன்னும் ஒரு பொண்ணால் செய்ய முடியலன்னு இந்தியாவுக்கு இன்னும் சுதந்திரம் வரல. எல்லாம் கொலை மிரட்டல், எல்லாம். இதுக்கு மேலே என்னால் பேச முடியல. இப்போ இந்த மிஸ் தமிழ்நாடு தீவா 2K19 ட்ரேட்மார்க் காப்பி வந்து சையத் வச்சுருக்காரு, அவர் ரிலீஸ் பண்ணுவார் உங்கள் எல்லாருக்குமே. இன்னொன்று ஒரு விஷயம் நான் சொல்கிறேன், அவர் சும்மான எல்லாருக்கிட்டேயும் போய் என்கிட்ட வந்து மிஸ் தமிழ்நாடு. சரி, இன்னொன்று ஒரு விழிப்புணர்வு உங்களுக்கு நான் தரணும்னு நினைக்கிறேன். யார் வேணாலும் டைட்டில் எடுக்கலாம், நீங்கள் எடுக்கலாம், நீங்கள் எடுக்கலாம், நீங்கள் எடுக்கலாம். அந்த டைட்டில் எடுக்கணுன்னா 3,500 ரூபாய் தான் செலவாகும். நீங்கள் கூட எடுக்கலாம் டைட்டில், ஆனால் உங்களை பண்ண விட மாட்டாங்க பெரிய முதலைங்க எல்லாமே, ஓகேங்களா? இப்போ அந்த டைட்டில் எடுக்கணுன்னா ஒரே ஒரு ரூல் இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு பேர் வச்சுருக்கீங்க தினேஷ்னு, நான் தினேஷ்னு எடுக்கக்கூடாது. அதுதான் வந்து லா, ஒரே பேரில் இன்னொன்று ஒன்று இருக்கக்கூடாது தவிர மற்றபடி யார் வேணாலும் எப்படி வேணாலும் டைட்டில் எடுக்கலாம். அவர் இப்போ விழிப்புணர்வு இல்லாததுனால மற்றவங்க கிட்டலாம் போய் நான் தான் ட்ரேட்மார்க் வச்சுருக்கேன் மிஸ் தமிழ்நாடுக்கு, ஸோ அவள் எப்படி பண்ண முடியும், நான் கேஸ் போட்டிருக்கேன், ஃபைல் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி ஒரு கேஸும் என் மேலே இல்லை. அந்த மாதிரி அப்படி கேஸ் போட்டுதான் ஃபைல் பண்ணியிருந்தா எதுவுமே இல்லை சார், அப்படி பண்ண முடியாது என் மேலே. ஸோ இன்றைக்கி வந்து பியூட்டி பேஜன் க்ரீன் பார்க்கில் தமிழ்நாடு பேட்மிண்டன் லீகோடு நடக்க வேண்டியது. ஸோ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆர்கனைசர் கால் எடுக்கல, அவர் பேர் மிஸ்டர் சிவா. ஸோ அவர் கால் எடுக்காததுனால தமிழ்நாடு பேட்மிண்டன் லீகோட வைஸ் பிரசிடெண்ட் இருக்கார். ஸோ அவருக்கு கால் பண்ணி என்ன இவர் கால் எடுக்கல, நாளைக்கோட அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் டன்னா அப்படின்னப்போ, எல்லாம் டன், நாளைக்கு ஷோ பக்காவாக நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இன்றைக்கி நான் க்ரீன் பார்க்கு ஒரு 2 மணி அளவில் வந்து போயிருந்தேன். அப்போ அந்த ஆர்கனைசர்கிட்ட பேசினப்போ, இல்லை மீரா, நீங்கள் இன்றைக்கி ஷோ பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், ஏன் இன்றைக்கி நான் இங்கே ஷோ பண்ணக்கூடாது? அது அப்படி நீங்கள் பண்ணக்கூடாதுன்னா நீங்கள் எனக்கு நேற்றே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கணும், இல்லை ஒரு இமெயில் அனுப்பிச்சிருக்கணும், இல்லை எனக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும். இப்போ ஷோ பண்ணுறதுக்கு ஒரு 3 மணி நேரம் முன்னாடி ஏன் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறீங்க? ஸோ அவர் சம்மந்தமே இல்லாமல் ஏதோ பேசிட்டு இருந்தாரா? அதோட ரெக்கார்டிங்கும் நான் உங்களுக்கு இன்றைக்கி அனுப்பிச்சி விட்டுறேன் சையத் மூலிமா. ஆர்கனைசர்கிட்ட நாங்கள் பேசினது, நீங்கள் போய் உங்கள் இஷ்யூஸை கிளியர் பண்ணிட்டு வாங்க. இஷ்யூஸ்னு ஒன்றுமே இல்லைங்க, நான் எனக்கு ப்ரொடெக்ஷன் தேவைப்பட்டு கமிஷனர் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். மற்றபடி இஷ்யூஸ்னு வேறு எதுவுமே இல்லை என்னோடய சைட்லேருந்து. என் மேலே எந்த அலிகேஷனோ போலீஸ் கம்ப்ளைண்ட்டோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. எனக்கு ப்ரொடெக்ஷன் வேணுங்கிறதுக்காக தான் நான் கமிஷனர் ஆஃபீஸ்கிட்ட கொடுத்தேன். இல்லை நிறைய கான்ட்ரவர்சி, அது இது, ஷோ ஸ்டாப் ஆகிடும் அப்படி இப்படின்னு தேவையில்லாமல் அவர் பேசும்போதே எனக்கு தெரிஞ்சுது. அவர் இப்போ நான் யார் என்னை கொலை மிரட்டல் பண்ணுறாங்கன்னு நான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேனோ அவரோட சேர்ந்துட்டு இதை எனக்கு பண்ணுறாருன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சிடுச்சு. ஸோ இப்போ என்னதான் கன்க்ளூஷன் சொல்கிறீங்க? இப்போ என்னதான் பண்ணோம்? லாஸ்ட் மினிட் வந்து ஷோ பண்ணக்கூடாதுன்னா நாங்கள் எப்படி வந்து இதை எடுத்துக்க முடியும்? நான் வந்து லீகலி லாவாக தான் போனோம் இதுக்கு, அதுக்குமே இப்போ டைம் இல்லை. இன்றைக்கி வந்து நான் ஷோ பண்ணி ஆகணும். ஸோ அவர் வந்து ஒரு 5 நிமிஷம் இருங்க, வெயிட் பண்ணுங்கள், நான் வரேன்னு சொல்லிட்டு வெளியில் போயிட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து ஒரு 2 போலீஸ் இன்ஸ்பெக்டரை கூட்டிகிட்டு வந்தார். அந்த 2 போலீஸ் இன்ஸ்பெக்டர் வந்து, இங்கே நீ ஷோ பண்ணக்கூடாதுமா கிளம்பு அப்படின்னாங்க. சார், நான் ஏன் சார் இன்றைக்கி ஷோ பண்ணக்கூடாது? இதோட டைட்டில் லான்ச் நடந்துருந்தது, அதோட பிக்சர்ஸ் எல்லாம் தெரியும், அதையும் நான் சையத் காமிச்சு விட்றேன். லாஸ்ட் மந்த் இதோட டைட்டில் லான்ச் தமிழ்நாடு பேட்மிண்டன் லீக் மிஸ் தமிழ்நாடு தீவா, இது நடக்க போகுதுங்கிற ஒன்றா டைட்டில் லான்ச், ப்ரெஸ் லான்ச் எல்லாமே நடந்துச்சு. இன்றைக்கி ஷோ நடக்க போகிறதுக்கான போஸ்டரும் அவங்க தான் எனக்கு பண்ணி கொடுத்தாங்க. ஸோ பட் லாஸ்ட் மினிட் இந்த மாதிரி அவங்க பிரச்சனை க்ரியேட் பண்ணுறாங்க. ஸோ 2 போலீஸ் இன்ஸ்பெக்டர் அந்த மாதிரி சொல்லும் போது, சார் நான் ஏன் சார் இங்கே ஷோ பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டப்ப, இல்லைம்மா அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ், அவங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்கிறாங்கம்மா,
நீங்கள் பண்ணக்கூடாது கிளம்புங்கம்மா அப்படின்னார். சார் ஓகே சார், அவங்களுக்கு பிடிக்கல பண்ணக்கூடாதுன்னா எல்லாத்துக்கும் ஒரு ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. அவங்க எனக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொல்லிடணும், இல்லை ஒரு நாள் முன்னாடி சொல்லி எப்போயாச்சும் ஒரு வாட்டி எனக்கு ஒஃபிஷியலாக சொல்லிடணும். அதான் அவர் சொல்லிட்டாரேம்மா. இல்லை சார், அவர் ஃபோனே எடுக்கலை சார் நேற்று, எனக்கு எதுவுமே சொல்லலை. இல்லைம்மா நீ ஷோ பண்ணக்கூடாது கிளம்புமா. என்கிட்ட ஏதாச்சும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு? இல்லை இந்த மாதிரி அவர் வந்து நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணுறீங்கன்னு வந்து சொல்கிறாரு சார். கம்ப்ளைண்ட் இருக்கா சார்? எதுக்கு சார் இப்போ நீங்கள் ரெண்டு பேர் வந்து இது எப்படி இருக்குன்னா என்னை ஏதோ பயம்புத்துற மாதிரி இருக்குது. எனக்கு அப்படி தான் இருந்தது, ஒரு நாலஞ்சு பேர் வந்து இது பண்ணக்கூடாது கிளம்புங்க. லீகலி லா வைஸ் எனக்கு எதுவுமே புரியல, இங்கே வந்து என்ன நடக்குதுன்னு எனக்கு சீரியஸாகவே புரியல. நான் ஒரு டைட்டில் எடுத்திருக்கேன் அவ்வளோதான். இதுக்காக நான் ஏன் இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணோன்னு எனக்கு புரியல. இதுக்கும் இவங்க எல்லாரும் இந்த இந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர்ஸ்லாம் எனக்கு ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். ஒரு கம்ப்ளைண்ட் எல்லாம் எதுவுமே இல்லை, சும்மா நான் வந்து உக்காந்துட்டு நீ இது பண்ணக்கூடாதுமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நான் அங்கே கேட்டேன், இப்போ என்ன சார் இப்போ இங்கே க்ரீன் பார்க்லாம் இங்கே பண்ணக்கூடாதா? அதானா? ஆனால் இதுக்கு நான் கண்டிப்பாக கேஸ் ஃபைல் பண்ணுவேன் சார். டைட்டில் லான்ச் நடந்தது, இந்த ஷோ நடக்கும், நீங்கள் வந்து எனக்கு ஒரு இன்டிமேஷன் கூட தரல இல்லைம்மா நீ இந்த ஷோ பண்ணக்கூடாது அப்படின்னு. லாஸ்ட் மினிட் ஒரு 2-3 hours முன்னாடி, இது ஒரு பெரிய பொலிட்டிக்கல் கேம் மாதிரி இருக்குது நீங்கள் பண்ணுறது எல்லாமே, இதுக்கான நான் கேஸ் நான் டிஃபர்மேஷன் சூட் எல்லாமே நான் ஃபைல் பண்ணுவேன், அதை நீங்கள் டீல் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி, இங்கே நடந்தால் தானே உங்களுக்கு பிரச்சனை, இன்றைக்கி கண்டிப்பாக ஷோ வேறு ஏதாச்சும் ஒரு ஹோட்டலில் நடக்கும்னு சொல்லிவிட்டு நான் கிளம்பி வந்துட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 3 மணி நேரமாக எல்லா ஹோட்டலையும் சுற்றி சுற்றி எங்கே ஹால் கிடைக்கும், உடனே ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டை ஃபுல்லாக செட்டப் பண்ணி இந்த ஷோ எப்படியாச்சும் பண்ணி காமிச்சிடலாம் அப்படின்னு நான் நினச்சி தான் இந்த இந்த ஹோட்டலை எடுத்தேன். ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் எல்லாமே அரேஞ்ச் பண்ணேன். பட் அதுக்கப்புறம் யோசித்தேன், 2 நாள் பார்த்தீங்கன்னா நான் மாடல்ஸ்க்கு வேறு லெவல் ஆஃப் க்ரூமிங் கொடுத்தேன், ஒரு பெரிய 5-star ஹோட்டலில், பெரிய இன்டர்நேஷ்னல். ஸோ அந்த ஷோ வந்து இன்னும் பெரிய லெவலில் இருக்கும்னு எதிர்பார்த்து தான் அவங்க வந்திருக்காங்க அந்த பிளாட்ஃபார்ம். கடைசி நேரத்தில் இப்படி ஏதோ ஒரு ஹோட்டலில் இப்போ இங்கே ஏதோ பண்ணி ஸ்டேஜ் பண்ணி அவங்கள வாக் பண்ணி என்னோடய இதுக்கு ஓகே நான் நடத்தி காமிச்சிட்டேன் பாருங்கப்பா அப்படின்னு சொல்கிறதுக்கு எனக்கு இதில். இப்போது இந்த ஹோட்டலுக்கு நான் இப்போ புக் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா, கீழே மேனேஜர் கூப்பிட்டு சொல்கிறார் சார்ம்மா யார் யாரோ கால் பண்ணுறாங்கம்மா மிரட்டுறாங்கம்மா கால் பண்ணுறாங்கம்மா மிரட்டுறாங்கம்மா. நான் ஒரு பொண்ணுங்க யாராச்சும் எனக்கு கால் பண்ணி ஸ்டேஷன்லேருந்து இங்கே வா அங்கே வான்னு கேட்டால் நான் ஃபஸ்ட்டு கேட்பேன், உன் பேர் என்ன, உன் டெசிக்னேஷன் என்ன, உன்னோட ஐடி கார்டு எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பு, என்ன கம்ப்ளைண்ட் நம்பர், சிஆர்ஐ காப்பி என்ன, நான் எதுக்கு இப்போ வரணும், இவ்வளோ லா நான் பேசுவேன். ஆனால் இப்போ ஒரு ஹோட்டலோட ஜென்ரல் மேனேஜரோ இல்லை ஒரு பெரிய பிஸ்னஸ் ஆண்டர்ப்ரனோ யாராச்சும் ஒருத்தர் மொட்டை கடிதாசி மாதிரி கால் பண்ணி மிரட்டினா உடனே பயந்துடுறாங்க. ஏன்னா நாங்கள் இருந்த ஹோட்டலுமே இந்த இஷ்யூலாம் நான் சொல்லி தான் இந்த ஹோட்டலில் நான் க்ரூமிங்க்கு போனேன். நேற்று யாரோ 2-3 பேர்லாம் வந்து நாங்கள் மீடியாலேருந்து வரோம், உள்ளெல்லாம் என்ன மாடல்ஸ் எல்லாம் அடைச்சி வச்சுருக்கீங்களாமே, இதெல்லாம் ரொம்ப சீப்பாக இருக்குங்க. என்னங்க பண்ணுறீங்க ஒப்போனன்ட் டீம், என்ன ட்ரை பண்ணுறீங்க, என்ன நடக்குமோ அது கண்டிப்பாக நடக்கும், யாராலையும் ஸ்டாப் பண்ண முடியாது. சக்சஸ் கேன் பி டிலேட் பட் இட் கேன் நெவர் பி ஸ்டாப். தமிழ் படம் சேனலோட வீடியோஸை நிறைய பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.